அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து நஹமது கரீம் அம்மா கணியத்திற்குரிய இன்று ஒரு தகவல் என்ற குழுமத்தில் இணைந்திருக்கும் ஆலிம்களே நல்லோர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே தினந்தோறும் குரான் ஹதீஸ் நல்லோர்களின் வாழ்வு வழிமுறைகளிலிருந்து நல்ல பல தகவல்கள் உங்களுடைய துவாவை எதிர்பார்த்த நிலையில் நான் இங்கு பதிவிடுகிறேன் பெருமானார் அலைஹி அலேஹிவசல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே ஷைத்தானை குறித்து பேசும்பொழுது தந்தார்கள் இவிலீஸ் இந்த பூமியில் தூக்கி எறியப்படுகிற அந்த நேரத்தில் அதாவது அவன் தூக்கி எறியப்படுவதற்கு சற்று முன்னதாக அல்லாவிடத்தில் கேட்டான் ரப்பே என்னை உன்னுடைய கோபத்தோடு இந்த பூமியில் தூக்கி எறியப் போகிறாய் எனவே எனக்கென்று இந்த பூமியில் ஒரு வீட்டை அமைத்துக் கொடு என்று கேட்டான் என நீ பூமிக்கு அனுப்புற நான் அங்க போய் எங்க இருக்கிறது எனக்கு ஒரு வீட்டை கொடு என்று கேட்டான் அப்ப அல்லாஹ் ஆயலா அந்த நேரத்திலே சொன்னான் உனக்கு வீடு என்பதா மனிதர்கள் மலஜலம் கழித்திடும் கழிவறை இருக்கிறதல்லவா அதுதான் உன்னுடைய வீடு என்று சொன்னான் சொன்னார் தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹா அலிஹி வல்லம் அவர்கள் கழிவறைக்கு செல்லும் பொழுது ஒரு துவாவை சொல்லிக் கொடுத்தார்கள் கழிவறைக்கு செல்வதற்கு முன்னதாக அதை ஓதிக்கொண்டு கொண்டு உள்ளே செல்ல வேண்டும் என்ன துவா ஆண் பெண் ஷைத்தானின் தீங்கை விட்டும் நான் உன்னிடத்தில் காவல் தேடுகிறேன் என்று சொல்லிச் செல்ல வேண்டும் என்றார்கள் ஏன்னா அது ஷைத்தானின் இருப்பிடம் ஷைத்தானின் வீடு எத்தனை பேர் இந்த ஓதிக்கொண்டு நாம் செல்லுகிறோம் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே கவனத்தில் கொள்ள வேண்டும் ஷைத்தானுடைய வீடு பூமியில் எதுவென்று சொன்னால் மனிதன் மலஜலம் கழிக்கும் கழிவறைதான் அவன் இருக்கும் வீடு எனவே அங்கு செல்வதற்கு முன்னதாக ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடியவர்களாக நாம் உள்ளே நுழைய வேண்டும் அந்த துவாவை செல்லா அரசேஸ் மீண்டும் கேட்டான் ரப்பே எனக்கென்று ஒரு சபையை ஏற்படுத்திக் கொடு இந்த பூமியிலே என்று சொன்னான் அப்ப அல்லா சொன்னான் கடை வீதிகளும் மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களும் உனக்கு சபைதான் அப்பா அதுதான் உன்னுடைய சபை என்று சொன்னான் எனவேதான் கடைவீதிகளிலும் மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களிலும் சண்டையும் சச்சரவும் பல்வேறு விதமான பிரச்சினைகளும் தாண்டவமாடுவதை பார்க்கிறோம் ஏன்னா அது ஷைத்தானுடைய சபையாக இருக்கும் காரணத்தினால் இபிலேஸ் கேட்டான் ரப்பே எனக்கு உணவளிப்பாயாக பூமியில் எனக்கு நீ உணவளிப்பாயாக என்று சொன்னான் அல்லாஹ் சொன்னான் யார் என்னுடைய பெயர் சொல்லாமல் உண்ணுவானோ எவர் என்னுடைய பெயர் சொல்லாமல் பிஸ்மில்லாக சொல்லாமல் சாப்பிடுவாரோ அந்த சாப்பாடு அதுதான் உனக்கு உணவாகும் என்றான் அதனாலே சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும் நிறைய பேர் பிஸ்மில்லா சொல்ல மறந்து மரம் மறப்பதும் பொடுபோக்காக விடுவதும் இருக்கிறது இபிலிஸ் கேட்டான் எனக்கு பானம் கொடு பூமியில் குடிப்பதற்கு நீர் கொடு பானம் கொடு என்றான் அல்லாஹ் சொன்னான் அனைத்து விதமான போதை பானங்களும் உன்னுடைய குடிநீர் தான் என்று சொன்னான் இபிலிஸ் கேட்டான் என் பக்கம் மக்களை அழைப்பதற்கு வழி என்ன ரப்பே அதையும் சொல்லிக் கொடு அல்லா சொன்னான் தீமையை தூண்டுகிற தீமை தீமை சிந்தனைகளை மனிதனுக்கு ஏற்படுத்துகிற அத்துணை இசைக்கருவிகளும் உனக்குதானது தீமையை தூண்டுகிற இசைகளை வாசித்தால் மக்கள் உன் பக்கம் தாமாக வந்துவிடுவர் என்பதை சொன்னான் அல்லாஹ் இபிலிஸ் கேட்டான் என்னுடைய வேதம் என்ன இந்த பூமியிலே அல்லாஹ் சொன்னான் தீமையை தூண்டுகிற கவிதைகள் அனைத்தும் உன்னுடைய வேதங்கள்தான் இபிலீஸ் கேட்டான் எனக்கென்று ஒரு எழுதும் முறையை சொல்லிக் கொடேன் அல்லாஹ் சொன்னான் பச்சை குத்திக் கொள்வது உன்னுடைய எழுத்து முறை என்றான் இபிலிஸ் கேட்டான் எனக்கென்று பேசுகிற முறையை கற்றுக்கொடு அல்லாஹ் சொன்னான் பொய் தானே உன்னுடைய வழக்கு அதுதான் உன்னுடைய பேச்சு முறை இபிலிஸ் கேட்டான் என்னுடைய வேட்டை தளம் என்ன ரப்பே நான் வேட்டையாடுகிற தளம் என்ன என்று கேட்டான் அல்லாஹ் பெண்கள் தான் உன்னுடைய வேட்டை தளம் என்று சொன்னான் அவலோ மத்தியனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே நான் சொல்ல வருவது ஷைத்தான் வருகிற வழிகளை பாருங்கள் ஷைத்தான் வருகிற வழிகள் அதை சல்லல்லா செல்லம் அவர்கள் அடையாளம் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் எனவே இதை சொல்லுவதன் நோக்கம் இதுபோன்ற இந்த வழிகளிலிருந்து அல்லாவிடத்தில் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் சுருக்கமாக ஷைத்தானுடைய அத்துணை இடையூறுகளை விட்டும் நாம் பாதுகாப்பு பெறுவதற்காக அல்லாவை அனுதினம் அடைத்து அவனிடத்தில் கோரிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் ஷெய்தானுடைய தொல்லைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக வாகர் தழ்வானில்லாஹி ரபில் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகாத்து